என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் ஃபேமிலிக்கு வணக்கம். நம்ம கண்ட தென்படுற கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு நாம முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல் வாயிலா. இந்த உதவி படலத்தை இன்னும் கொஞ்சம் பெருசா மாற்ற விரும்புறேன். இட் மீன்ஸ் மக்கள் நீங்களும் அவங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ங்க. அந்த வகையில நாங்க ஒரு குடும்பத்தை நேர்ல பார்த்தோம், அங்க உங்க பிரச்சனை இருக்கிறத உறுதியும் படுத்திட்டோம். அந்த தம்பதி கணேசன் மஞ்சுளா, நம்ம சென்னை நங்கநல்லூர் டீச்சர் காலனி பகுதி இருக்குல்ல அங்க வசிச்சுட்டு இருக்கவங்க. வசிச்சுட்டு இருக்கான்னு சொன்னால் அங்கே தாங்க பிரச்சனையே. அவங்க வசிக்கிற வீடு அவ்வளோ மோசமாக இருக்குது. கணேசன் அவர்களுக்கு வயசு 75. இந்த வயசில் அந்த மனுஷனால் முடியல, ஆனாலும் வாட்ச்மேனால் டே நைட்டு போயிட்டு இருக்காரு. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நேரில் பார்க்குறப்ப எங்களுக்கே அது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10 மாதங்களையும் தாண்டி வெயில் அதிகமாக அடித்தாலும் சரி, மழை அதிகமாக அடித்தாலும் சரி, அந்த வீட்டில் அவங்களால இருக்கவே முடியல. எங்கேயாச்சும் ஒழுவுனா பரவாயில்லைங்க, எல்லா இடத்துலயும் மழை பெஞ்சா ஒழுவிட்டு இருக்கும். வெயில் அடிச்சாலும் வீட்டுக்குள்ள அவ்வளவு ஹீட் இருக்கும். இல்ல கொடுமையில கொடுமை என்னன்னா, பெத்த பையனே அந்த குடும்பத்தை கைவிட்டு இருக்கான். கணேசன் அவர்களுக்கு மாச சம்பளமே 8000 ரூபாய் தான். இதை வச்சுக்கிட்டு மாச குடும்பத்தை ஓட்டணும், மருத்துவ செலவுனா அதுலயே பாத்தனும். இவ்வளவு வயசுல எவ்வளவு கஷ்டமா யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல இருக்க இவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை பண்ணணும்ன்ற ஒரே மைண்ட் செட்ல மட்டும்தான் இந்த விஷயத்த உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். உதவி செய்யற மனப்பான்மை இருக்கிற நல்ல உள்ளங்கள் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. இந்த வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பேங்க் அக்கௌண்ட் டீடைல் கொடுத்துருக்கேன். அது வேற யாரும் இல்லைங்க, அந்த கஷ்டப்பட்டு இருக்கிற தம்பதி இருக்காங்களா, அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் தான் டைரக்டானது. நீங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களால முடிஞ்ச ஃபண்டை தயவு செஞ்சு சென்ட் பண்ணுங்க. நீங்க உதவி செஞ்சு அந்த வீடு சீரமைக்கப்படுது அப்படின்னா சந்தோஷமா இருக்குங்க. ப்ளீஸ் ட்ரை பண்ணலாம். ஒரே ஒரு பிள்ளைதாங்க, அவனும் படிக்க வச்சு என்ன பண்ண, அவன் சம்பாதத்தை எடுத்துட்டு அவன் அப்படியே பொண்டாட்டியோட போயிட்டான், அவனும் எங்களை கை விட்டுட்டான். இருக்கிற வரைக்கும் ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா நன்றி சொல்றேன். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார், ஹமாஸ் வர்சஸ் இஸ்ரேல். இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். வெறும் 30 நாளுக்குள்ளே 10,000 மேற்பட்ட மக்களை கொல்ல முடியுமான்னு கேட்டால் முடியும்னு சாத்தியப்படுத்தியிருக்க இந்த காசா வாருங்க, யாருமே நினச்சி பார்க்கல. 10,000 பேருக்கும் மேலே இப்போ வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. இதுதான் கரெக்டான டேர்மாக இருக்கும். இந்த காண்டாக்டை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவு, பாலஸ்தீனுக்கு ஆதரவு, காசா பக்கம் நின்று பேசுகிறேன், அதுமாரிலாம் பார்க்காதீங்க. எந்த பக்கம் உயிர் போனாலும் மனுஷன் உயிர் உயிர் தான், அதை மட்டும் மைண்டில் வச்சு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் உண்மையை தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். இந்த 30 நாட்கள் வரைக்கும் இந்த போர் கடந்து போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இது வரைக்கும் 10,000 பேருக்கு மேலே, இதுக்கப்புறம் இந்த நம்பர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குமே தவிர குறைய வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த காசா முழுக்கவும் இஸ்ரேல் விமானப்படை நடத்திக்கிட்டு இருக்க அந்த தாக்குதல் இருக்குல்ல, அவ்வளோ மூர்க்கமாக இருக்குது. எந்த அளவுக்கு ஹமாஸ் அவங்க அழிக்கணும்னு சொல்லிட்டு வெறிய மனசில் வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் தாக்குதலும் வீரியம் பெற்றுக்கிட்டு இருக்கு. இப்போ காசர நிலம் என்ன தெரியுமா, கல்லறைகள் நிரம்பி இருக்கு. பிணங்களை, இந்த தெருவோரமாக கிடக்கிற பிணங்கள், பொதுமக்கள்லேருந்து உயிரிழந்திருப்பாங்க, அவங்களும் பொதுமக்களே பிணங்களை கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது போல் அங்கே கல்லறைகள் முழுக்க அடக்கம் பண்ணியே நிரம்பிட்டுருக்கு. இப்போ அடுத்து அவங்க எங்கே புதைக்கிறதாக எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரியலங்க. அப்பேற்பட்ட நிலமை காசா முழுக்கவும் சூழ்ந்திருக்கு. உயிருக்கு பயந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருக்க அதே பகுதியில் தான் பிணங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு மக்கள் அங்கே உயிரை பணையம் வச்சு முற்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எது எதுக்கெல்லாம் உயிரை பணையம் வைக்கிறதா ஆயிடுச்சு பார்த்தீங்களா, நாம் வாழ்ந்துட்டு இருக்க அந்த சமகாலத்தில் இந்த கொடுமையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். காசாவில் தாக்குதல் நடத்துறது ஏதோ பகல் நேரத்தில் மட்டும் நடத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. மக்கள் இரவு நேரத்தில் பகலை விட ஒரு படி மேலே இந்த தாக்குதல் ஹெவியாக போயிட்டுருக்கு. இந்த ஹமாஸ் அமைப்பினர் எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்ற லொக்கேஷனை மட்டும் இந்த மொசாட் கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டு இஸ்ரேல் விமானப்படைக்கு தகவலை கொடுத்துட்றாங்க. அந்த உளவு தகவல் அடிப்படையில் இந்த இஸ்ரேலி விமானப்படை அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொல்லாட்ரல் டேமேஜ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, தவிர்க்க முடியாத சேதங்கள். ஒரு டார்கெட் அடிக்கிறப்ப சுற்றி இருக்க மக்களுக்கும் உயிருக்கு சேதம் ஏற்படும் சொல்லிட்டு அதில் இஸ்ரேல் பெருசாக கன்சிடர் பண்ணல. டார்கெட் அங்கே இருக்கா, ஃபிக்ஸ் பண்ணு, மிசைலை லான்ச் பண்ணு, முடிஞ்சு போயிடுச்சு. இதைத்தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் உயிரிழப்புகள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு ஒரே நாளில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க காசாவில் மட்டுமே. இதுவரைக்கும் இந்த காசா வாரில் சிக்கி 10,000க்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னல, அதை ஒவ்வொரு பகுதி வாரியாக பிரித்து உங்களுக்கு எக்ஸாக்டான ஃபிகர்ஸோடு சொல்கிறேன். காசாவில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா 9,770 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இதில் காயமடைந்தவங்க எண்ணிக்கை 24,808 பேருங்க. இந்த ஆக்குபைட் வெஸ்ட் பேங்க் இருக்குல்ல, இங்கே மட்டுமே 155 பேர் இப்போ வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க. இதில் காயமடைந்தவங்க எண்ணிக்கை 2,100 பேர். அண்ட் இஸ்ரேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,405 பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த ஆக்சுவலாக அந்த அக்டோபர் 7 தாக்குதல் இருக்குல்ல, ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலுக்குள்ளே வந்து அடித்தது, அப்போ ஏற்பட்ட உயிரிழப்புகள் ப்ளஸ் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 30 நாட்களாக இருக்க இப்போ வரைக்கும் எல்லாம் சேர்த்து 1,405 பேர் உயிரிழந்திருக்காங்க. காயமடைஞ்ச இஸ்ரேலியர்கள் எண்ணிக்கை 5,600. இந்த காசா வாரில் முக்கியமான விஷயமே அவசரப்பட்டு யாரும் வாயை விட்டுறக்கூடாது. அப்படி எதனா பேசிட்டாங்கன்னா சர்வதேச அளவில் பஞ்சாயத்து பெருசாக மாறி அந்த வாயை திறந்தவர் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு எதிராகவே உலக நாடுகள் திரும்ப ஆரம்பிக்கும்.
அவருக்கு எதிராக பல அழுத்தங்கள் முன்வைக்கப்பட்டு அவர் இருக்கிற பதவிக்கே வலை வைக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி வலை இருக்கல சிலந்தி வலை, அதில் இப்போ சமீபத்தில் சிக்கி இருக்கவர் தான் இந்த மனுஷன் அமிகாய் இலியாகு. இவர் இஸ்ரேலோட மினிஸ்டருங்க. என்ன ஆயிடுச்சு, சமீபத்தில் அவர் பதிவு போடுறன்ற பேரில் தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறன்னு பதிவை போட்டாப்புல. போர் இப்படியே வலுத்துட்டே போச்சுன்னா காசா மேலே அணுகுண்டு போடப்படுவதற்கும் சாத்தியம் இருக்குன்னு போகிற போக்கில் அவர் போட போட்டாருங்க. ஒரு சிட்டிங் மினிஸ்டர் ஓகேவா இந்த வார்த்தைகளை பதிவுகளை இட்டிருந்தது. இந்த பதிவு வெளியானதுமே சர்வதேச நாடுகளோட தலைவர்கள்லாம் கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உலகத்தில் திரும்ப ஒரு அணுகுண்டு வெடிப்பு ஏற்படக்கூடாதுன்னு தான் உலக நாடுகள் இவ்வளோ அச்சத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் பாட்டுன்னு போகிற போகலை சொல்லிட்டு போயிட்டீங்க, காசா மேலே அணுகுண்டு கூட பிரயோகிப்பான்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏற்றிருக்க முடியலன்னு இவரை டார்கெட் பண்ணி வச்சு செய்ய ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் இவர் என்ன சொல்லிட்டாரு, ஐயோயோ நீங்களாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அப்படிலாம் சொல்லலை, அப்படி இருக்கலாம் சாத்தியம் தான் சொல்லியிருந்தேன், பட் நான் அணுகுண்டு போட போகிறோம் இஸ்ரேல் வந்து காசா மேலே அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை அப்படின்னு மழுப்பினாருங்க. இந்த விஷயம் பெருசாக 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 இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இருக்கார்ல, அவருக்கு உலக நாடுகள் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன உங்கள் நாட்டோட மினிஸ்டர் இது போலாம் பேசிட்டு இருக்காரு, கண்டுக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க பெஞ்சமின் நெத்தன்யாகு களமிறங்கிட்டார். இந்த நேரத்தில் இவரை பதவியிலிருந்து மொத்தமாக தூக்கிட்டாலும் பிரச்சனை ஓகேவா, ஏன்னா அவர் நாட்டுப்பற்று சார்ந்து பேசினதா இவருக்கு ஆதரவாக சில பேர் கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்ச பெஞ்சமின் என்ன பண்ணிட்டாப்புல, இவர் அமைச்சராக செயல்படுறதுக்கு இப்போதைக்கு தடை விதிச்சிருக்காரு. நீங்கள் மொத்தமாக ஒரு பதவியிலிருந்து தூக்கிறது வேறு, ஆனால் தடைன்னு சொல்லி ஒரு ஓரமாக உட்கார வைக்கிறது வேறு. வித்தியாசம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரெண்டாவதாக சொன்னல, அது தான் இப்போ இவர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. உலக நாடுகளில் எங்கே எந்த பிரச்சனை பெருசானாலும் அங்கே அமெரிக்கா சார்பில் தூதுநூத்தர் வந்துடுவார் பார்த்தீங்களா. அந்த வகையில் இந்த காசா வாரில் தூதுவராக செயல்பட்டு இருக்கிறது அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை செயலர் இருக்கார்ல ஆண்டனி பிளிங்கன், இவர் தாங்க. இவர் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு வந்து போயிட்டாப்புல, திரும்ப ஒரு முறை வந்து போனார். இப்போ அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்க நாடுகளுக்கும் சுற்றி சுற்றி பயணத்தை மேற்கொண்டுட்டுருக்காரு. ஜோர்டன், டர்க்கி, பாலஸ்டீன், ஈராக், இத்தனை பகுதிகளுக்கு இந்த மனுஷன் நடையோ நட நடந்துக்கிட்டு இருக்காரு. எதுக்காக நினைக்கிறீங்க, இது போல் இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகளெல்லாம் ஒன்று திரண்டு இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க களம் இறங்கிட்டாங்க, உலக போரை யாராலையும் தடுக்க முடியாது, மூன்றாவது உலக போரை அப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா ஒவ்வொரு நாடுகளும் அணு ஆயுதங்களை பிரயோகப்படுத்துகிறாங்கன்னா அப்புறம் இந்த பூமின்ற ஒன்று எங்கே இருக்கும், மனுஷ குலத்தை மனுஷனாக அழிச்சிருவோம். அந்த ஒரு நிலைமை ஏற்படக்கூடாதுன்னு தான் இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸுக்கு ஆதரவாக எந்த ஒரு உலக நாடு இறங்கிடக்கூடாதுன்னு இந்த மனுஷன் அங்கங்கே போய் பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துடாதீங்க, நீங்கள் வந்துடாதீங்கன்னு ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு கடைசியாக ஈராக்குக்கு போனாருங்க ஆண்டனி பிளிங்கன், அங்கே பெரிய க்ரௌடு பயங்கரமாக திரள ஆரம்பிச்சிட்டாங்க. இது போல் காசாவில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட காரணம் இந்த இஸ்ரேலி விமானப்படை தான், அவங்களுக்கு பின்புலமாக இருக்கிறது அமெரிக்கா தான், நீங்கள் தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் நாட்டிலேருந்து ஒருத்தர் இங்கே வர்றதா நுழைய அனுமதிக்க மாட்டோன்னு சொல்லிட்டு ஈராக் மக்கள் பல பேர் ஒன்று திரண்டு ஆண்டனி பிளிங்கனோட ஈராக் வருகை இருக்கல இதுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு கட்டத்தில் வன்முறையாக மாற வாய்ப்பு ஏற்பட்டு நிலைமை கட்டுப்படுத்த முடியாமல் போயிடுச்சுங்க. அமெரிக்காவுக்கு எதிராகவும் சில நாடுகளில் இப்போ வரைக்கும் போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கின்றதுக்கு இதாக சிறந்த சான்று. ஆக்சுவலாக ஆண்டனி பிளிங்கனை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இவர் ஒரு முறை ஓப்பனாக சொன்னார், என்னோடய மூதாதையர்கள்லாம் யூத வழி வந்தவங்க, ஸோ லிட்டரா அவர் கிளைம் பண்ணுறது நானும் ஒரு யூதர் அப்படி தான் சொல்லிவிட்டு. ஸோ இவர் இந்த கான்ஃப்ளிக்டில் எந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுப்பார்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அமெரிக்காவோட ஒட்டுமொத்த பெருந்தலைகளும் இப்போ இஸ்ரேமை தான் முகாமிட்டிருக்குன்னு சொல்லணும். ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா, இவர் வேறு யாரும் இல்லை, இந்த சிஐஏ இருக்குது பாருங்கள் அமெரிக்காவோடது, இதோட டிரெக்டரே இவர் தான் வில்லியம் ஜே பர்ன்ஸ். இவர் டைரெக்டாக இஸ்ரேல் கிளம்பி வந்துட்டாருங்க. வந்தவர் அங்கே இருக்க இஸ்ரேலிய தலைமைகள்கிட்ட சில விஷயங்களை பேசியிருக்காரு. இந்த சீஸ்ஃபயர் இருக்குல்ல இது சார்ந்து அவர் பேசியிருக்கிறதா தகவல் ஒரு பக்கம் வந்திருக்கு. ஏன்னா அமெரிக்கா எப்போவுமே ஒரு பக்கம் ஒரு விஷயத்தை இந்த டிப்ளமேட் இருக்காங்களே அவங்கள வச்சு மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் அதே விஷயத்தை இந்த உளவு அதிகாரிகள் இருப்பாங்களே அவங்கள வச்சு மூவ் பண்ணுவாங்க. நான் சொன்னதில் செகண்ட் செக்மெண்ட் இருக்குல்ல அதில் ஃபாலோ ஆகிறது தான் இவர். ஸோ அமெரிக்காவோட நிலைப்பாடு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனர்கள் மீதான தாக்குதல் இருக்குல்ல இதை குறைக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா இஸ்ரேலோட டார்கெட் அப்படின்றது ஹமாஸ் அமைப்பு, ஆனால் ஹமாஸ் அமைப்பினர் உயிரிழக்கிறத காட்டிலும் அப்பாவி பொதுமக்கள் காசாவில் உயிரிழந்துட்டுருக்காங்க பாலஸ்தீனர்கள். ஸோ அவங்களோட உயிரிழப்பை குறைக்கணுன்றது அமெரிக்காவோட ஒரு தெளிவான ஸ்டாண்டுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் அழிக்கிற வேலை இருக்கல இஸ்ரேலின் சோல்ஜர்ஸ்லாம் கையில் எடுத்துருக்க அந்த வேலை, அதை இன்னும் ஸ்பீடாக்குங்க அப்படின்றது. மூணாவது, மனிதாபிமான உதவிகள் இருக்குல்ல இது அங்கே இருக்க மக்களுக்கு கிடைக்கிறத உறுதிப்படுத்தணும். ஸோ அமெரிக்காவோட ஸ்டாண்ட் இது மூணு தெளிவாக இருக்குது. பட் டிப்ளமேட்ஸ் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறதுக்கும் இந்த ஸ்பை நெட்ஒர்க்கை சேர்ந்தவங்களாக இருப்பாங்களா அவங்க ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. ரஃபா கிராசிங் பாயிண்ட் சமீபத்தில் தான் இது சார்ந்த ஒரு நல்ல செய்தி கிடச்சிது. இது போல் காயம்பட்டிருப்பான மக்கள் அவங்கள ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு இந்த எல்லையை தாண்டலாம், அதுக்கு அனுமதி. வெளிநாட்டவர்கள் இந்த முன்பதிவு சார்ந்து அவங்க எல்லையை தாண்டலாம், இதுக்கு அனுமதின்னு இஸ்ரேலும் எகிப்தும் ஒத்துக்கிட்டு இந்த கிராசிங் பாயிண்ட் ஓப்பன் பண்ணப்படுச்சு. ஆனால் இப்போ ஒரு சேட் நியூஸ் என்ன தெரியுமா, அந்த கிராசிங் பாயிண்ட்டை திரும்ப மூட்டாங்க. அது காரணம் ஒரு தாக்குதலுங்க.
என்ன நடந்துருச்சு? இந்த காசாவில் யாரோ பொதுமக்களில் சில பேர் இஸ்ரேலோட தாக்குதலுக்கு உட்பட்டு இருக்காங்க. அவங்கள ஏற்றிக்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் இந்த வழியாக பயணிச்சிருக்கு. இஸ்ரேலிய விமானப்படை என்ன பண்ணிடுச்சு? அந்த ஆம்புலன்ஸை அடித்து காலி பண்ணிடுச்சிங்க. நோயாளி ஏற்றிக்கிட்டு போயிட்டு இருந்த ஒரு ஆம்புலன்ஸ் கடைசியில் அதுவே ஃபுல்லாக தீக்கிரை ஆகியிருக்கு. எதுக்கு பிற்பாடு முடிவு பண்ணிட்டாங்க? இந்த இடமும் பாதுகாப்பானது கிடையாது இப்போதைக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி திறந்து வச்சாங்களே வெளிநாட்டவர்கள் பாதுகாப்பாக வெளியேறலாம்னு சொல்லிட்டு அந்த வழித்தடத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அங்கே சிக்கி நிற்கிற வெளிநாட்டவர்கள் பயந்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் இங்கே என்னென்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரஃபா கிராசிங் பாயிண்ட் இதுக்கப்புறம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்றதான் அடுத்த எதிர்பார்ப்பாக இருந்துட்டுருக்கு. இஸ்ரேல் வெர்சஸ் ஹமாஸ்ன்ற அந்த போர் மேகம் இருக்குல்ல, அது களைஞ்சாலும் களையும். ஆனால் இஸ்ரேல் வெர்சஸ் ஹெஸ்புல்லா இருக்குல்ல, இந்த போர் மேகம் களையாது போல் இருக்குங்க. அடுத்து ஒரு பெரிய நெருப்பில் எண்ணெயை ஊற்றி வச்சுருக்காங்க. என்ன நடந்திருக்கு? இந்த தெற்கு லெபனான் எல்லை பகுதி இருக்குல்ல, இங்கே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த தாக்குதலில் காரில் பயணிச்சுட்டு இருந்த ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா மட்டும் தான் உயிர் பழிச்சிருக்காங்க, மற்றவங்க எல்லாமே செத்துட்டாங்க. மூன்று குழந்தைங்க அந்த கார்லேயே உயிரை விட்டுருக்கு. ஒரு மூதாட்டியும் சேர்த்து இறந்துருக்காங்க. அந்த காரில் பயணித்த அந்த ஒரு அம்மா மட்டும்தான் இப்போ ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் தான் தாக்குதல் நடத்துச்சுன்னு லிட்ரலாக எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சுங்க. இதில் மறைக்கிறது எதுவுமே இல்லை, அவங்க தான் அடித்தாங்கன்னு தெரிய வந்துருச்சு. இதை சார்ந்த ஹெஸ்புல்லா என்ன ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்கன்னா, நீங்கள் பொதுமக்கள் மேலே இவ்வளோ கை வச்சுட்டு இருக்கீங்க, அவங்களோட உயிர்களை கொத்து கொத்தா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் இஸ்ரேல் எதிர்காலத்தில் உரிய விலை கொடுக்க நேரிடும்னு அவங்க வான் பண்ணியிருக்காங்க. இந்த விவகாரம் சார்ந்து இஸ்ரேல் இராணுவம் என்ன விளக்கம் அளிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ உளவுத்துறை இருக்குல்ல, அவங்க எங்களுக்கு தகவல்களை கொடுப்பாங்க. எங்கெங்கே ஹமாஸ் அமைப்பினர் இருக்காங்க, பொதுமக்களோட பொதுமக்களை எந்தளவுக்கு கலந்துருக்காங்க, இது போல் எல்லா தகவல்களையும் இஸ்ரேல் இராணுவ உளவுத்துறை தான் எங்களுக்கு கொடுக்கும். அந்த தகவல்கள் அடிப்படையில் தான் நாங்கள் டார்கெட் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் எப்போவுமே பொதுமக்களை டார்கெட் பண்ணதே கிடையாது, ஹமாஸ் அமைப்பினரை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறோம். இந்த ஆம்புலன்ஸில் நாங்கள் அட்டாக் பண்ணுறதா சொல்கிறாங்க, ஆனால் உண்மை என்னென்னா இந்த ஆம்புலன்ஸஸை ஹமாஸ் அமைப்பினர் பயன்படுத்துகிறாங்க. அவங்க தனக்கு காயம் பட்டிருக்கிறதா போய் சொல்லி அந்த கிராசிங் பாயிண்ட்டை தாண்டறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு இது போல் தகவல்கள் கிடைக்கிறதுனால தான் நாங்கள் ஆம்புலன்ஸ் அடித்தோம், மற்றபடி பொதுமக்கள் சார்ந்து நாங்கள் டார்கெட் பண்ணணும்னு இவங்க சொல்கிறாங்க. ஆதாரம் இருக்குன்றாங்க. ஆம்புலன்ஸை அம்மா சமைப்பினர் பயன்படுத்துகிறாங்க ஆதாரம் எங்களுக்கு இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. காசாவில் மக்களே பெருசாக கிடையாது, அங்கே பயங்கரவாதிகள் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் இராணுவம். பயங்கரவாதிகள் அவங்க டேர்ம் பண்ணுறது ஹமாஸ் அமைப்பினரை. ஹமாஸை விட ஹெஸ்புல்லா எங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும்னு இஸ்ரேல் இராணுவமே சொல்லுது. எப்பப்பெல்லாம் இந்த உலகத்தில் போர்கள் வெடிக்குதோ அப்பப்பெல்லாம் ஏதோ ஒரு மூலையில் சில நிறுவனங்கள் காசு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா போர்கள்னு வந்துருச்சுன்னா எதுங்க மேண்டேட்ரி ஆயுதங்கள் தானே, அதை ஒரு நாட்டாலே எல்லாத்தையும் உருவாக்கிட முடியுமா? வெளிநாடுகள்கிட்ட வாங்குவாங்க. அந்த வகையில் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சதில் அது ப்ளஸ் இப்போ காசா வார் பெருசாக போயிட்டுருக்குறது. இது வரைக்குமான ஸ்ட்ரெச்சில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, சைனா இது போல் நாடுகள் ஆயுதங்களை பயங்கரமாக தயாரிக்கிறாங்க, அதை இராணுவ தளவாடங்கள்னு சொல்லி விற்கவும் செய்கிறாங்க, அதில் காசியும் உள்ளே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏதோ வெப்பன்ஸை உருவாக்கிட்டு அதை சும்மா வச்சிருக்கக்கூடாது, டிமாண்டை ஏற்படுத்தணும், அப்போ தான் சப்ளை நடக்கும், அப்புறம் சேல்ஸ் முடிஞ்சு நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குன்ற மைண்ட் செட்டில் பேசிக்கான பிஸ்னஸ் ஃபார்முலா இருக்குல்ல, அதை இந்த வார் சார்ந்து அப்ளை பண்ணுற மாதிரி தெரியுதுங்க. இது இப்படி இல்லாமல் வேறு எப்படி சொல்கிறது? இப்போ வெளியாக இருக்க புள்ளி உரை தகவல் படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இராணுவ தளவாடங்கள் இருக்குல்ல, இதை அதிகமாக தயாரித்து விற்கிற நாடுகளில், இட் மீன்ஸ் ஏற்றுமதி பண்ணுற நாடுகளில் அமெரிக்கா தான் டாமினண்ட்டாக இருக்குது, கிட்டத்தட்ட 36% பண்ணுறாங்க. அடுத்தடுத்துல ரஷ்யா 21%, ஃப்ரான்ஸ் 7.9%, ஜெர்மனி 5.8%, சைனா 5.5% வருது உள்ள. இத்தாலியும் உள்ளே இருக்க இந்த லிஸ்ட்டில் அடுத்த நாடுகள் பட்டியல்னு சொல்லிட்டு. அண்ட் மற்ற உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா 20.6% அளவு வரைக்கும் இது போல் இராணுவ தளவாடங்களை உருவாக்கி அதை ஏற்றுமதியும் பண்ணுறாங்க. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்ரேல் இராணுவம் சொல்லியிருக்கு நாங்கள் எதுக்காக போர் நிறுத்தத்தை கொண்டு வர மாட்டோம் அப்படின்னா, நாங்கள் மட்டும் இப்போ போர் நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டா இந்த ஹமாஸ் அமைப்பு திரும்ப விழுந்த இடத்துலேருந்து எட ஆரம்பிச்சிடும். நாங்கள் இப்போவே அவங்களை வேரோடு அழிச்சா மட்டும்தான் திரும்ப எங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் ஹமாஸோட தலைவலி இருக்காது. நாம் மட்டும் இப்போ விட்டுட்டோம், ஹமாஸ் பேராபத்து மிகுந்த ஒரு அமைப்பாக மாறிடும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை தான் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இஸ்ரேல் இராணுவத்தோட இந்த ஒரு கணிப்பு இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.